சாப்பிடலாம். சாதத்திலையும் நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு கிளறி எடுத்துட்டு போகலாம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். வாங்க இதை நல்ல டேஸ்டாவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம எங்களோட அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனல்ல சத்துமாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் இருக்குது. வேணுன்றவங்க வாங்குறதுக்கு வெப்சைட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க ஒரு சுவையான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. பாருங்கள் 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம். மிளகும் 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணுவோம், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இதுலேயே 3 இதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் எடுத்து போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுலேயே 1/5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி போடும்போது ரொம்ப நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இஞ்சி பூண்டோ ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நான் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி உதுக்கு போட்ட மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக வெங்காயம் நல்லா வதங்கிடும். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இந்த தொக்கை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. 3/4 பக்கம் அளவுக்கு வதங்கினா நல்லா இருக்கும். தக்காளியோடு சேர்ந்து வதங்கும் போது இன்னும் நல்லா வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இது 6 தக்காளி எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி 6 தக்காளி. நம்ம நல்லா பொடியை கட் பண்ணி போடுங்க, சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அதை மூடி வைப்போம், இப்போ சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் தேவையான மிளகாய்த்தூள் தான் என்ன போடணுங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்க இப்போ 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெட் சில்லி பவுடர் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தூள் டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் குழம்பு மிளகாய்க்கும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். தட்டை மூடி வச்சிடலாம். இன்னும் 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம், எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஏற்கனவே என்ன பண்ணேன், நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையான தக்காளி தொக்கு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. 1 நிமிஷம் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், 2 பச்சை மிளகாயை இறக்க போகிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். இதோட ஃப்ளேவர் ஃபைனலாக இறங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு 1 பெரட்டு எடுப்போம். எடுக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும்.
எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ஒரு அருமையான தக்காளி தொக்கு நம்ம செஞ்சிருக்கோம். தக்காளி தொக்கு அப்படின்னாலே சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஒரு தக்காளி தொக்கு செஞ்சாலே போதும், இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்ல ஜம்முன்னு இருக்கும். இந்த தக்காளி தொக்கை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம். இதை லஞ்ச் பாக்ஸ்க்கும் எடுத்துட்டு போயிடலாம். வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் நீங்க செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.